அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய ராசிபலன் பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்று 22 டிசம்பர் மாதம் 2022 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம், மார்கழி மாதம், 7 வியாழக்கிழமை. இன்றைய திருச்சியின் சூரிய உதய அஸ்தமனங்களை காண்போம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31:59. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 5:54:15. இன்றைய நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரமானது காலை 6:33 முடிந்து பிறகு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி கிருஷ்ண சதுர்த்தசி திதி. இன்று இரவு 7:13 அமாவாசை திதியானது ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதுமே பிரபாலாரிஷ்ட யோகம் நடப்பில் உள்ளது. இன்றைய ராகுகாலம் பகல் 2:01 ஆரம்பித்து 3:31 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:31 முதல் 11:01 வரைக்கும், பகல் 1:31 முதல் 2:01 வரைக்கும், இரவு 6:31 முதல் 7:31 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மேஷம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினியர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே புதிய காரியங்கள், புதிய நிகழ்வுகள், புதிய பொருட்களை வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. இன்று நீண்ட தூர பயணங்கள், புதிய அலைச்சல்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கக்கூடிய நாள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இன்று மறைமுக வருமானங்களும், குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பின்னடைவுகளும், காதலில் உரசல்களும் ஏற்படக்கூடிய நாள். அன்பார்ந்த மிதனராசினியர்களே, இன்று தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் அடையக்கூடிய நாள். அன்பார்ந்த கடகராசினியர்களே, இன்று மிகவும் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதும் மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களை தவிர்ப்பதும் நல்லது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சியால் ஏற்படக்கூடிய வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, இறை அனுகிரகம் ஆகியவை தரக்கூடிய நாள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தொழில் ரீதியாகவும் செய்கின்ற காரியங்கள் ரீதியாகவும் தாய்வழி உறவுகள் ரீதியாகவும் நல்ல மாற்றங்களும் பேர்ப்புகளும் அடையக்கூடிய நாள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நல்ல மகிழ்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், நல்ல பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் இவை அனைத்தையும் பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, இவங்களுடைய சுய முடிவுகளாலும் தீர்க்கமான சிந்தனையாலும் தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, இன்று உங்களுடைய நிலையில் கவனம் தேவை. விரயச் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற குழப்பங்கள், கோபங்களை தவிர்த்தால் இந்த நாள் ஒரு இனிய நாள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான காரியங்களும் நல்ல மாற்றங்களுடன் முடிவடையும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நினைத்ததை சாதித்து வெற்றி பெறுவீர்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பெயர்ப்புகள், அந்தஸ்து ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்று இரவு 7:13 அமாவாசை தினம் ஆரம்பமாகிறது திதி.
இந்த இரவில் வரக்கூடிய அமாவாசை திதியானது சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கும். இந்த அமாவாசை இரவில் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, அகோர தேவதைகள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இந்த போன்ற வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கர்மவினையால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், பிரச்சனைகள் நீங்கி நல்ல மாற்றங்களும் கிரகதோஷங்கள் விலகி நல்ல நிலையும் நிச்சயமாக ஏற்படும். எனவே இந்த நாளில் இரவு 7:13 பிறகு நல்ல மாற்றங்களை பெற எரி வழிபாடு செய்து முன்னேற்றம் அடையுங்கள். இன்றைய கிரகநிலைகளை இனி காண்போம். இன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலும் சந்திர பகவான் விருச்சக ராசியிலும் செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்றும் புதன் பகவான் தனுசு ராசியிலும் குரு பகவான் மீன ராசியிலும் சுக்கிர பகவான் தனுசு ராசியிலும் சனி பகவான் மகர ராசியிலும் ராகு பகவான் மேஷ ராசியிலும் கேது பகவான் துலாம் ராசியிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாளைய ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.